வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு சாமிகளுக்கு பிரசாதம் படைக்கக்கூடிய, அது வைக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய கிண்ணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கடைக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க, நிறைய வாங்கவும் செய்வாங்க. ஸோ அது வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பிரசாத கிண்ணம் எல்லாமே வந்து வெங்கலம் மிக்சுடில் வர்ற பிரசாத கிண்ணம், எதுவுமே வந்து லைட் வெயிட்டில் இருக்காது. வாங்க நம்ம இப்போ அதை க்ளோஸ்அப்பில் காட்டலாம். ஒவ்வொரு அளவும் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ நம்ம இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். பிரசாதம் அப்படிங்கும்போது வந்து சின்ன சைஸில் கூட வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு கூட படைப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி கிண்ணம், சின்ன சின்ன கிண்ணம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்மளுக்கு மூணு அளவில் இருக்குது. இது சின்னது, இது பெருசு, அதை இது அதை விட கொஞ்சம் பெருசு. அதை மாதிரி இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய வெங்கலம் மிக்ஸில் வரக்கூடிய கிண்ணம். அதனால் நீங்கள் இதில் பிரசாதத்தை டைரெக்டாக வைக்கவும் முடியலாம், வைக்கவும் முடியும். நமக்கு தினமும் இலை போட்டு படைக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம படைக்கலாம் சாமிக்கு. இது வந்து நம்ம பழைய கும்பா மாடலில் இருக்கக்கூடிய பிரசாத கிண்ணம். வெளியில் அந்த ஒரு ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அழகாக வளைவு வளைவாக வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியும். இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், வெங்கலம் மிக்ஸில் இருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவும் இருக்கும். இது அதுலேயே பெரிய சைஸு. இப்போ நம்ம பார்த்த அந்த கிண்ணத்துலேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. உங்களுக்கு கையில் நான் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு அளவு புரியும். அது மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு ஹெவி கிடையாது, ஆனால் அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது. பட் இதுவும் லைட் வெயிட்டும் கிடையாது. அளவு தெரியணுன்றதுக்காக தான் அழகாக கைக்குள்ளே வச்சு காட்டுறேன். மாதிரி அதுலேயே இன்னொரு சைஸ் இது. இந்த கிண்ணம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய கிண்ணம். பார்த்தாலே கையில் எடுத்தாலே நல்லா அந்த குவாலிட்டியை ஃபீல் பண்ண முடியும். இது வந்து கட்டோரி அப்படின்வாங்க, அதுதான் கிண்ணம் தான். இதுவுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும், கார்னர் ஃபுல்லாக ஒரு டாட்டா டாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே இது கொஞ்சம் ஆழமாக வரும் இந்த கிண்ணம். இது அதில் அடுத்த சைஸு, இதை விட கொஞ்சம் பெருசு. இது அதுலேயே இருக்கிறதுலேயே சின்ன சைஸுனா இது தான். இந்த கிண்ணமும் வந்து பிரசாதத்துக்காக தான் வாங்குகிறாங்க. இதை கையில் எடுக்கும்போதே தெரியும் நம்மளுக்கு. இதுலேயும் மூணு சைஸ் இருக்குது. இந்த பிளேட்டும் வெங்கல மிக்ஸில் வரக்கூடிய பிளேட்டு தான். ஹெவியாக நல்லாயிருக்கும், பிரசாதத்துக்கும் வாங்குறாங்க. ஒரு சில பேர் எனக்கு விளக்கு வைக்கிறதுக்கே வந்து இவ்வளோ ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லியும் வாங்குறாங்க. அது மாதிரி கரண்டி, நான் சாமிக்கு சமைக்கிறதுக்குன்னே வந்து பிரசாதம் சமைக்கிறதுக்காகவே தனியாக வந்து நிறைய பேர் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இந்த கரண்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது சின்ன உருளி மாதிரி இருக்கக்கூடிய உருளி தான் ஆக்சுவலி இது. ஆனால் இதையும் வந்து பிரசாதம் வைக்க தான் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும், க்யூட்டாக. இதை நம்ம உருளியாகவும் யூஸ் பண்ணலாம், பிரசாதத்துக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதில் அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தா இது.
நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பிரசாதம் வைக்கக்கூடிய கிண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் பூஜா ஐட்டம்ஸ்னே ஒரு கேட்டகரி இருக்கும், அதில் பிரசாத கிண்ணம்னே நிறையவே கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் இதை பார்த்து ஆர்டர் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.